بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தருகிற இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து 30 தருணங்களை தேர்வு செய்து தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிற வரலாற்று செய்தி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் சம்பந்தப்பட்ட 3 சட்டைகளை பற்றிய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய வரலாறு அழகிய வரலாறு என்று திருமறை குர்ஆனால் போற்றப்படுகிறது. சூரா யூசுப் அப்படின்னு குர்ஆனில் ஒரு அத்தியாயமே இருக்கிறது, 12வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் பெரும்பாலும் யூசுப் நபியினுடைய ஒரு 90% முழுமையான ஒரு வரலாற்றை அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் சொல்லிடுறான். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் பார்த்தா அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி படிக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் யூசுப் நபியினுடைய வரலாறு ஒரு அத்தியாயத்திலேயே முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அனைத்தையும் தொகுத்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய வாழ்க்கையில் 3 சட்டைகள் முக்கிய இடம் பிடிக்கிறது. அந்த 3 சட்டைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயும் நமக்கு பாடங்களும் இருக்கிறது. உதாரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யூசுப் நபி மீது ஒரு பெரிய பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட பிறந்த அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய பொறாமை ஏற்பட்டு யூசுஃபை நம்ம இங்கேருந்து காலி பண்ணிடணும், தீத்து கட்டிடணும், அல்லது கண்காணாத இடத்துக்கு அவரை கொண்டு போயிடணும், அப்போ தான் நம்முடைய தந்தையின் பார்வை நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களாக ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டு கடைசியில் யூசுப் நபியை யாக்கூப் நபியிடத்தில் வஞ்சகமாக பேசி அழைச்சிட்டு போய் அவங்களுடைய ஆடையை கழட்டிட்டு கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. ஆடையை எடுத்துக்கிட்டு தந்தை இடத்துல வர்றாங்க. அந்த ஆடையில் வந்து பொய்யான ரத்தத்தை தடவிட்டு வந்து கொண்டு வந்து இது மாதிரி யூசுஃபை நாங்கள் அழைச்சிட்டு போனோம், அங்கே ஓனாய் சாப்பிட்ருச்சு கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி தந்தையிடமிருந்து தப்பித்து கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 12வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து தொடர்ந்து இந்த செய்தி வருகிறது. வஜாவு அலா கமீசிஹி பிதமின் கதிபின், அவர்கள் அவருடைய சட்டையை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தார்கள். பொய்ய உண்மையான இரத்தம் இல்லை, பொய்யான இரத்தம் தான், அதை பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கு போல இருக்கு. காலபல் சவ்வளத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு ஒரு காரியத்தை அழகாக சித்தரித்து விட்டது. ஏதோ நல்ல காரியம் மாதிரி நினைச்சு எதையோ செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீ என்ன செஞ்சீங்கன்னு திட்டவட்டமா அவங்களுக்கு தெரியலன்னா கூட இவங்க செஞ்சிருக்கிற செய்தி சரியானதில்லை, இவங்க வந்து நம்மகிட்ட பொய் தான் சொல்றாங்க, உண்மை கிடையாது அப்படிங்கிறத அவங்க விலகி கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டை, சட்டையில் எந்த கிழிச்சலும் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்குது, ரத்தத்தை மட்டும் தடவி கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குது, ஓனாய் கடிச்சிருச்சுன்றது காட்டுறது மாதிரி. அப்போ கடிச்சிருச்சுன்னா அது கிழிஞ்சிருக்கணும் வச்சுருக்கணும்லாம் ஒரு லாஜிக்கான குவஸ்டின்லாம் வரும் தானே, அதுக்கெல்லாம் பதில் இல்லாத வகையில் அவங்களுடைய ஆடை வந்திருக்கும் போல இருக்குது. அப்போ உங்களுடைய உள்ளம் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை தவறாக சித்தரிச்சிருச்சு. ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தானும் அலாமா தசிஃபோன், நீங்கள் கூறுபவற்றை விட்டும் அல்லாகவே உதவி தேடப்படுபவன். நான் அல்லாவிடத்தில் உதவி தேடுறேன், நீங்கள் ஏதோ தப்ப பிள்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறீ, அதனால நான் அல்லாவிடத்தில் இது சம்மந்தமாக உதவி கேட்குறேன். நீங்கள் செஞ்சிருக்கிற இந்த காரியத்துக்காக வேண்டி நான் பொறுமையை மேற்கொள்கிறேன், பொறுமைனா அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆனில் 12வது அத்தியாயம் 18 சொல்லி காட்டுறான். இப்போ இதில் வந்து 2 விஷயங்கள் நம்ம புரியலாம். ஒன்று என்னென்னு கேட்டால், ஒரு செய்தி ஒருத்தன்ட்டு வருது, வந்த உடனே அது 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 என்ன மாதிரி செய்தின்னு உறுதிப்படுத்த நம்ம முயற்சி எடுக்கணும். அதுவும் ஒரு கெட்டவனிடமிருந்து வந்துச்சுன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு, நல்லவங்களா இல்லை. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விவகாரத்தில் அவங்களுடைய சகோதரர்கள் நல்லவர்களா இல்லைங்கிறத யூசுப் நபி ஆல்ரெடி புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் வந்து கனவு கண்டேன், மாதிரி சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் எல்லாமே எனக்கு பணிவதாக நான் கனவு கண்டேன்னு சொல்லும் பொழுது இதை வேறு யார்ட்டையும் சொல்லிடாதப்பா, உனக்கு கேடு விளைவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யாக்கூப் நபி தன்னுடைய மகனுக்கு அறிவுரை பண்ணினாங்கல்ல. அப்போ அதில் விளங்கியிருக்கிறாங்க இவங்க சகோதரர்கள்
யூசுப் மேல கொஞ்சம் பொறாமையா இருக்கிறாங்கன்றத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிதான் வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க வந்து நல்லவங்களா இல்ல, நல்ல எண்ணத்தோடு இல்லைன்னு புரிஞ்சதுனால அவங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கல, ஏத்துக்கொள்ளாம அதை அலட்சியப்படுத்துறாங்க. கெட்டவன் இருந்து வந்த செய்தி, ஆதாரமும் இல்லாத செய்தி, எனவே இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜுராத்துல சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பிநபயின் ஃபதபய்யனூ, இறை நம்பிக்கையாளர்களே, பாவி ஒருவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தீர விசாரிக்காம ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா கடைசியில் யாருக்காவது கேடு செஞ்சுட்டு நஷ்டவாளியாக நீங்கள் ஆகிற சூழல் வந்துடும். அதனால பாவி ஒருத்த ஒரு செய்தியை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் தீர ஆராய்ச்சி செஞ்சுக்கிங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு முகாந்திரம் இருந்தால் செய்யணும். சான்று வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த செய்தியை அலட்சியப்படுத்தி புறக்கணித்து ஓரம் கட்டணும். இது எந்த வகையில் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு கூறக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இவங்க கெட்டவர்களாக இருந்து இந்த செய்தியை கொண்டு வந்ததுனால அவங்களுடைய செய்தியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிச்சிட்டாங்க. இவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒன்று, இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ரெண்டாவது, ஃபஸபுருன் ஜமீல், அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். பொறுமையில் ரெண்டு வகை இருக்கிறது, பொறுமைனா பொறுத்த வேற என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுத்துக்கிறது ஒன்று இருக்குது. அது புலம்பி தீர்த்து எப்படி எல்லாம் திட்ட முடியுமோ, யாரையெல்லாம் திட்ட முடியுமோ, என்னெல்லாம் பேச முடியுமோ, எல்லாத்தையும் பேசி முடிச்சு விட்டு சரி என்ன பண்ணுறது பொறுத்துக்க வேண்டியதான் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. பொறுமைனா எப்பத்தில் இருந்துருக்கணும், இன்னமும் சபரு இந்த சதமத்தில் ஊழா. பொறுமை என்பது சோதனை ஏற்பட்ட ஆரம்ப நேரத்திலேயே தொடரணும். ஆரம்ப அந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட உடனேயே, செய்தி கிடச்ச உடனேயே, உடனே அவங்க வந்து சரி அல்லாஹ்வுக்காண்டி நான் பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் செய்தி வந்திருக்கிறது, அந்த செய்தியை தப்புன்னு சொல்லிட்டாங்க, நான் ஏற்றுக்க முடியாது, நான் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறேன்னு சொல்லிட்டு, ஃபஸபுரு ஜமீல், நான் அழகான பொறுமையை மேற்கொள்ள போகிறேன். இப்போ நான் வந்து என் ஆதாரமும் இல்லை, உங்களை ஒன்றும் பண்ணவும் முடியாதுன்னால நான் அதுக்காக வேண்டியது யாரையும் திட்டி பேசி வேறு மாதிரி எந்த காரியத்தையும் நான் ஈடுபட விரும்பலை, நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. அப்போ இந்த சட்டை, அவர்கள் கொண்டு வந்த சட்டையின் வழியாக ஒரு விஷயத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டார்கள். இந்த சட்டையை கொண்டு வந்திருக்கிறார்கள், கொண்டு வந்தவர்கள் பொய்யர்கள், எனவே இந்த செய்தியை நாம் புறக்கணிக்க வேண்டும், இது உண்மை இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். இது முதற் சட்டை. அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் இன்னொரு கட்டத்தில் இதே மாதிரி ஒரு சட்டை வருகிறது. அது இப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வையும் தருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொய்யான அவதூறு செய்தியை, இது அவதூறு என்பதை நிரூபித்ததும் கூட அவர்கள் அணிந்த சட்டை தான். எப்படி அப்படின்னு கேட்டால், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயத்தில், அதே அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் 25-26 அதிலிருந்து அப்படி லைனாக அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து கிணத்துல தூக்கி போடப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் வித்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் அதை வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டில் தான் யூசுப் நபி வளர்ந்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாம் பெரியவங்களாக ஆனதுக்கு பிறகு அவங்க எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பான செயலுக்காக வேண்டி அழைக்கிறா. அவ்வாறு அழைக்கிற நேரத்தில் என்ன நடக்குங்கிறது எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாசர் என்ற சகோதரருக்கு தேவைப்படும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உதவி கேட்டு ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் சார்பாக ஓர் விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பல சகோதர சகோதரிகள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த தொகையை திரட்டி முதல் உதவியாக ₹75,000 அந்த சகோதரருக்கு வழங்கப்பட்டது. இந்த வகைக்காக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கான பிரதிகூலியை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக வழங்குவானாக என்று பிரார்த்தனையும் செய்கின்றோம். அவர் வீட்டு வாசல் கதவுகளை எல்லாத்தையும் அடைத்து விட்டு தன் தவறுக்கு இணங்கு என்று அழைத்தால், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவள் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை நாடிவிட்டார். அந்த பொம்பளை யூசுப் நபிய மீது அந்த எண்ணம் கொண்டுட்டா, அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த பெண்ணை நாடிவிட்டார்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில எல்லாம் சொல்றான், லவுலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, தமது இறைவனின் அத்தாட்சி அவர் கண்டிருக்காவிட்டால். அதோட நிப்பாட்டிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் எந்த ஆன்சரையும் பண்ணலை. லவுலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, தன் இறைவனின் அத்தாட்சி அவர் கண்டிருக்காவிட்டால் அப்படின்னா சரிகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற கருத்துப்பட முடிச்சுட்டான். இவ்வாறு தான் அவரை நாம் மானக்கேடான காரியத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் நாம் திருப்பினோம், காப்பாற்றினோம்.
இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், அவர் நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு அப்படியே அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றான். வரும் பொழுது அடுத்த வசனத்துல சொல்றான், வஸ்தபகல் பாப, இந்த என்ன ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டின உடனே ஆகா நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது பெரிய பாவமா போயிருமேனு சொல்லிட்டு விலகி ஓடுறாங்க. ஓடுனா ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க, வாசலை நோக்கி ஓடுறாங்க. ஓடும்பொழுது கத்தத்து கமீசஹு குத்தமின் துபுரின், அவள் என்ன செய்யறா, யூசுப் நபியுடைய சட்டையை பின்புறமாக பிடித்து இழுத்து கிழிச்சிடறா. ஓடி போறவர் பிடிச்சி நிப்பாட்டணுன்ற காண்டி பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அப்படி ஓடி போறவர் பிடிச்சி இழுக்கிறா, இழுக்கும் போது சட்டை கிழிஞ்சிருது. அல்பையா சையதஹா லதல் பாபு, அப்படி கிழிஞ்ச சட்டையோடயே யூசுப் நபி ஓடி வர்றாங்க. ரெண்டு பேரும் அப்படி ஓடி வந்தா வந்து வாசல்ல கதவை திறந்து பார்த்தா அவளுடைய கணவரை வாசலுக்கு அருகிலே ரெண்டு பேரும் கண்டுகொண்டார்கள். வாசல்ல பார்த்தா கணவர் நிற்கிறார். காலத்துமா ஜஸா உமன் அராதபி அஹலிக்க சூ அன் இல்லா அன் யுஸ்தனா வாதாபுன் அலீம். உடனே கணவரை பார்த்த உடனே ஒரு பல்ட்டி அடிச்சா பாருங்க, எப்படி பல்ட்டி அடிக்கிறா, பார்த்தீங்களா, உங்களுடைய மனைவி இடத்திலேயே தீய செயல் செய்ய நினைத்த இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள், சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது துன்புறுத்தும் வேதனை தர வேண்டும், இதை தவிர இவருக்கு வேற என்ன கூலி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்ய முயற்சித்த மாதிரி தான் அதிலிருந்து தப்பித்து ஓடி வருவதை போல ஒரு நாடகத்தை அப்படியே இமீடியட்டா கிரியேட் பண்றான். சொன்ன உடனே உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதறி போயிட்டாங்க. கால ஹியர் ஆவதத்தினி அன்னப்சி, அவள் தான் என்னை வந்து மயக்கினாள், அவ ஷஹீது ஷாஹிதும் மின் அஹ்லிஹா. அது சொன்ன உடனே அப்ப யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, தனிமையில நடந்த நிகழ்வு, நான் இல்லை நான் இல்லைன்னு ரெண்டு பேரும் சொன்னா ரெண்டு பேர்ல யாரு சொல்றது உண்மைங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ன உடனே அப்ப அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரே வந்து அதுக்கு ஒரு யோசனை சொல்றார். என்ன யோசனை, இங்கான கமீசுஹு குத்தமின் குபிலின், காதிபின், அவருடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் அவர் பொய் சொல்லுகிறார், இவள் உண்மையை சொல்லுகிறார். ஏன்னா பலாத்காரம் செய்யறதுக்கு ஒரு ஆண் முயற்சிக்கிற நேரத்தில் ஒரு பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி போராடினால் முன்னாடி தான் முகத்துக்கு முன்னாடி தான் சண்டை நடந்திருக்கும், அப்போ சட்டை கிழிகிறதா இருந்தால் முன்பக்கம் தான் கிழிஞ்சிருக்கணும். அப்போ அவர் சொல்றது உண்மைதான், இவர் சொல்றது பொய்னு முடிவுக்கு வந்துடலாம். ஒயின்கான கமீசுஹு குத்தமின் துபுரின், ஒருவேளை அவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள், இவர் உண்மையாளர் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே ஆமா இது நல்ல யோசனையா இருக்குது அப்படின்னு, சட்டையை பார்த்தால் அவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை பார்த்த பொழுது கால அவர் அமைச்சர் சொன்னார், இன்னும் கைதி குன்ன, இது உன்னுடைய சூழ்ச்சி தான், இன்ன கைத குன்ன அலீம், உங்களின் சூழ்ச்சி மிகப்பெரியது, இந்த பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பெரியதா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு யூசுப் நபி பக்கம் திரும்பி சொல்றார், யூசுஃபு ஆரிலான் ஹாதா, யூசுஃபே இந்த விஷயத்தை நீங்க அலட்சியப்படுத்திடுங்க, ஒஸ்தகஃபிரீலி தம்பிக்கு, மனைவியை பார்த்து சொல்றாரு உன் பாவத்துக்கு நீ மன்னிப்பு தேடிக்க, இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின், நீ தான் தப்பு செஞ்சிருக்கிற, நீ தான் குற்றவாளி அப்படின்னு அவர் தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை சொல்றாரு, அந்த யூசுப் நபிக்கும் அறிவுரை சொல்றாரு. ஆனா அதுக்கு பிறகும் அவள் வந்து தன்னுடைய தவறிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் மீண்டும் அது மாதிரியான தவறுகளில் ஈடுபட அந்த பெண் முயற்சிக்கிறாள். அவள் ஒரு பெரிய அங்கு இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு அந்த மாதிரி செயலில் ஈடுபட முயற்சிக்கிற பொழுது யூசுப் நபி அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிடறாங்க, யாரெல்லாம் இந்த பெண்கள் அழைக்கிற அழைப்பை விட ரப்பின்னு அஹப்பு இளைய சிஜுனு இளைய, எனக்கு வந்து இதை விட சிறைச்சாலையே விருப்பமானது, இல்லாடி ஜெயில் அடிப்பேன், எங்களை ஆசைக்கு கட்டுப்படலாட்டே ஜெயில தூக்கி அடைச்சிருவோன்ற மாதிரி அந்த பெண்ணு சொல்றா. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லிடுறாங்க, இதை விட சிறைச்சாலையே மேலானது. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அவங்க ஜெயிலுக்கு போற மாதிரியான ஒரு சூழல் உண்டாயிருதுன்னு வரலாறு தொடர்கிறது. இப்ப இங்க என்ன நடக்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டை, அது அந்த சட்டை தான் ஆதாரமாக வந்து நிற்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறார்களா என்பதை தீர்மானிக்கிற இடத்துல அந்த சட்டை வந்து நிற்கிறது. அவர் சமயோஜிதமாக சிந்திச்சிருக்கிறார். யாரு அந்த மனிதர், வந்து அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்த்து, இல்லை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் தீர்வு காணணும், அப்போ நம்ம நம்மளோட அறிவை பயன்படுத்தணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற நேரத்தில் வெளிப்படையான ஆதாரங்கள் என்னங்கிறத தாண்டி அந்த ஆதாரம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, சரியா தவறா என்றெல்லாம் யோசித்து பார்த்து தீர்ப்பு வழங்கினால் மட்டும்தான் உண்மையை நம்மால் கண்டறிய முடியும். நன்கு தீர்க்கமாக யோசிக்க வேண்டும். வழக்குகளை விசாரிக்கிறவர்கள்
வழக்குக்கு தீர்ப்பளிக்கிறவர்கள் அது குறித்த சான்றுகள் ஆதாரங்களை தேடி தீர்க்கமாக ஆய்வு செய்து அதை வந்து தமது தீர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற பாடத்தையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில சட்டை வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த இரண்டாவது தருணமாக இந்த தருணத்தை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு தடவை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை அதே மாதிரி வந்து இடம்பெறுகிறது. அது எப்படி இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதே 12வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு கட்டத்தில் கூட இருக்கிற சக கைதிகள் கனவு காண்றாங்க. கனவு காணும்போது கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க. கேட்ட விளக்கத்துக்கு அவங்க சரியான துல்லியமான விளக்கத்தை சொல்லிடுறாங்க. அப்படி சொல்ல சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து கொல்லப்படுவார், இன்னொருத்தர் வந்து அரசருக்கு பலரசம் பிழிஞ்சு கொடுக்குறவராக வேலையில் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு கரெக்டாக துல்லியமாக விளக்கம் சொல்லிடுறாங்க. விளக்கம் சொன்ன பிறகு அதே மாதிரி நடந்துருது. அரசருக்கு பலரசம் பிழிஞ்சு கொடுக்குறவராக பொறுப்பில் இருந்தவர் ஒரு நாள் அரசர் கனவு காண்கிறார். அந்த கனவுக்கு தன்னுடைய அமைச்சருக்கு இடத்துல விளக்கம் கேட்குறாரு. யாருக்குமே விளக்கம் தெரியலை. அப்போ தான் இவருக்கு நினைவுக்கு வருது, ஆஹா, யூசுப் நம்ம ஜெயிலில் இருந்தார், அவர் துல்லியமாக விளக்கம் சொன்னாரு, நமக்கு எப்போ என்ன சொன்னாரோ அதே மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கனவுக்கும் அவர்கிட்ட விளக்கம் கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்ற விவரத்தை மன்னர்கிட்ட சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சியில் வசிக்கும் பாஷா என்ற சகோதரர் இரு சிறுநீரகமும் செயல் இழந்து டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்பட்டு அதற்கு ₹800,000 வரை தேவைப்படுகிறது. ஆகவே நம் ஜமாத்தை அணுகி பொருளாதார உதவியை அவர்களது குடும்பம் நாடியுள்ளனர். எனவே கீழ்காணும் வங்கிக் கணக்கிற்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் ஓர் உயிரை வாழ வைத்தாரோ அவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியா, அவ்வளவு பெரிய விவரமான ஆள் ஜெயிலில் இருக்கிறாரா அப்படின்னு என்னன்னு போய் பார்த்து விசாரிச்சுட்டுவான்னு சொல்லி சொல்றாரு. பணியாளர் போய் யூசுப் நபி இடத்துல விவரத்தை எல்லாம் சொல்லி அதுக்கான பதிலை கேட்டுட்டு வர்றாரு. என்ன கனவு கண்டாரு, கனவுக்கு என்ன விளக்கம், இந்த மாடுனா என்ன, மாடு தின்னக்கூடிய பொருட்கள் என்ன, எல்லாத்தையும் விவரமா கனவுக்கு விளக்கத்தை யூசுப் நபி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மன்னருக்கு இருப்பு கொள்ளலை, இவ்வளவு பெரிய ஆளை ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதா, ஆளை வெளியே கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப யூசுப் நபி சொல்லிடுறாங்க, என் மேல ஒரு கேஸ் இருக்குது, நான் என்னமோ குற்றவாளி மாதிரி உள்ள அடைக்கப்பட்டிருக்குதேன், குற்றவாளியா இல்லையாங்கிற முதல்ல தீர்ப்பளிங்க, அதுக்கு பிறகு உன் நீதி விசாரணையை மறுபடி விசாரணை நடத்தி அதுக்கு பிறகு என் மேல குற்றமற்றவன் சொன்னதுக்கு பிறகு என்ன வெளியே அனுப்புங்க, என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு ஏதோ இறக்கப்பட்டு வெளியில அனுப்புற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. விசாரணை மீண்டும் நடக்கிறது. விசாரணையின் முடிவில் யூசுப் நபி மேலே எந்த குற்றமும் இல்லைங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதியாகிறது. அதுக்கு பிறகு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து அவங்களுக்கு அரசவையில் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமான கசானாவை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அவரை கிணற்றிலே தூக்கி எரிந்து விட்டு சென்ற அவர்களுடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அதெல்லாம் எங்கேயோ கொண்டு வந்துட்டான். வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வறுமையில் வாடுகிறவர்கள் தம்முடைய வறுமை நிலையை போக்குவதற்காக எகிப்தில் இந்த மாதிரி அங்கு உள்ள மன்னர் வந்து தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்காக வேண்டிய உணவு தானியங்களை சேமித்து வச்சிருக்கிறாரு, வறட்சி காலத்தில் மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை கேள்விப்பட்டு அண்ணந்தம்பிமாரி எல்லாரும் மொத்தமாக நாங்கள் போய் தானியம் வாங்கிட்டு வர்றோம், உணவுப் பொருள் வாங்கிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு யாக்கூப் நபி இடத்துல சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தால் இங்கே ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம அண்ணமாரி தான் வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே அவங்களே கேட்குறாங்க, அல்ல அப்படியே சொல்லி காட்டுக்கிறேன், ஹாலு ஐன்னக்கல் அந்த யூசுப், நீங்கள் தான் யூசுஃபா அப்படின்னு, யூசுஃப் தானே அப்படின்னு கேட்டுறாங்க. ஹாலான யூசுஃபு, நான் யூசுப் தான், வஹாத ஆகி, இதோ இவர் என்னுடைய சகோதரர், அது மண்ணல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்தான், இன்னஹுமை யத்தகி வயஸ்பிர் ஃபைன்னல்லாஹலா யுலியு அஜ்ரல் முஹ்ஸினீன், யார் அல்லாஹுவை அஞ்சு பொறுமையோடு இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்கிறவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். மேலும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அதுக்கு, தல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, லக்கத ஆசரக்கல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களை விட உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான், ஒயின் குன்னால ஹாத்தியீன், நாங்கள் தவறிழைத்து விட்டோம், நாங்கள் தான் குற்றவாளிகள் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறை ஒத்துக்கொண்டாலும் உள்ள என்ன சொல்லும்,
இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம கூட பிறந்த தம்பியை தூக்கி கொண்டு கிணத்துல தள்ளி விட்டு சாகடிக்க வச்சுருக்குறோம். ஏன்னா இப்போ வந்து அவங்க கை ஓங்கி இருக்குது, நம்ம எல்லாரும் அவன்கிட்ட கையேந்தி நிற்கிற மாதிரி ஒரு சூழலில் நிற்கிறோம். அதுவும் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் வேறு இருக்கிறாப்புல இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம், நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியலையே அப்படிங்கிற கவலை இயற்கையாக வரத்தானே செய்யும். அவங்க அண்ணமாக இருக்கும் அதே மாதிரி வருது. யூசுப் நபி சொல்கிறாங்க காலை லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான எந்த பழி வாங்குதலும் கிடையாது. எவ்வளவு உன்னதமான பண்பு பாருங்க. இப்படி குடும்பத்தை விட்டு பிரிய வச்சு சின்ன வயசுலேயே ஆளை காலி பண்ண முயற்சி எடுத்து இத்தனைக்கும் யூசுப் நபி ஒரு பாவமும் செய்யலையே. ஒருவேளை நீங்க கோவப்படுறதா இருந்தா கூட அவங்க தந்தை மீது கோவப்பட்டா கூட நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் யூசுப்பையே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கோபம் அங்க இருந்திருந்தா கூட நியாயம்னு சொல்லலாம். அது கூட கொல்பில் ஏற்படுற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் யாரும் பொறுப்பு சாட்ட முடியாது. ஆனாலும் ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் யூசுப் நபி சின்ன பிள்ளை என்ன செய்வாங்க, எல்லாம் இறக்க காட்ட வேண்டிய ஒரு சின்ன தம்பியை, கடக்குட்டி தம்பியை இப்படி நம்ம தூக்கி கொண்டு போட்டு அவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுருக்கிறாங்கல்ல. அப்போ இங்கே யூசுப் நபி எவ்வளவு பண்பாக நடந்துக்கிறாங்க. லாத்த ஸ்ரீபாலைக்கு முல்யம், நமக்கெல்லாம் இதுதான் பாடம். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பொறுத்துக்கொள்ள மறுக்கிறோம், அதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிக்கிறோம். இவ்வளவு என்ன விடமாட்டான், என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அற்பத்தின அற்பமான விஷயங்களுக்காகவெல்லாம் பழி வாங்க துடிக்கிறவர்களுக்கு மத்தியில் தம்மை கொலை செய்ய துணிந்த, தமது அறியா பருவத்திலேயே தம்மை கொலை செய்ய துணிந்த தன்னுடைய சகோதரர்களை எப்படி மன்னிக்கிறாங்க. லாத்த ஸ்ரீபாலைக்கு முல்யம், இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான எந்த பழி வாங்குதலும் இல்லை. யஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஒஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கமுடையவர்களில் எல்லாம் கருணையாளர்கள் எல்லாம் மிகச்சிறந்த கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தந்தையை பற்றி விசாரிக்கிறாங்க. தந்தை அதை யூசுஃபை நினைத்து நினைத்து அழுது 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 கண்கள் பூத்து போய் கண் பார்வையே இழந்து போயிருக்கிறாங்க. இப்போ தான் மூன்றாவது இந்த யூசுப் நபியினுடைய வாழ்க்கையினுடைய மூன்றாவது சட்டை இங்கே வருகிறது. அவங்க சொல்கிறாங்க இது ஹபூபி கமீசி ஹாதா, இதோ இந்த என்னுடைய சட்டையை கொண்டு செல்லுங்கள். ஃபால்கூஹு அலா வஜிஹி அபி, என் தந்தையின் முகத்திலே அதை போடுங்கள். யஹ்தி பசீரா, அவர்களுக்கு பார்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அணிந்திருக்கிற தன்னுடைய சட்டையை கழட்டி சகோதரர்கள் கையில் கொடுத்து போய் வாப்ப முகத்தில் போய் போடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்துட்டு வத்துணி பஹலிக்கு மஜ்மாவை, நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்தார் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி வளம்மா வசலத்தில் ஈரு, அந்த ஒட்டக கூட்டம் புறப்பட்ட பொழுது சட்டையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அல்லாவுடைய அத்தாட்சியை பாருங்கள், நபிமாருக்கு யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. வளம்மா வசலத்தில் ஈரு, அந்த ஒட்டக கூட்டம் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட பொழுது கால அபூஹும், ஊரில் உட்கார்ந்துருக்கிற அவங்களுடைய தந்தை யாக்கூப் நபி சொன்னாங்க, இன்னில் அஜுதிரி ஹை யூசுஃப, யூசுஃபின் வாடையை நான் நுகர்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு பின்னாடி அதுவும் சட்டையை தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த செய்தியை கேள்விப்பட்டு, அந்த செய்தியை கூட கேள்விப்படலை, எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அது இவங்களுக்கு சொல்லப்படலை, தெரியவும் செய்யாது. ஆனால் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற யூசு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னில் அஜுதிரி யூசுஃபே, நான் யூசுஃபின் வாடையை நுகர்கிறேன். லவ்லா அன்து பண்ணிதூன், ஆனால் என்ன நீங்கள் பழிக்காமல் இருக்கணுமே, நான் தான் யூசுஃபை பற்றி ஏதாவது சொல்லிட்டா ஒரே எத்தனை வருஷம் ஆச்சு ஒரே யூசுஃப் புராணம் பாடுறீங்களேன்னு எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் திட்டிருப்பாங்க தானே, பேசியிருப்பாங்க தானே. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு யூசுஃப் வாட அடிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு காலு அவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, தல்லாஹி இன்ன கிளவி வலாலிக்கல் கதீம், நீ அல்லாவின் மீது ஆணையாக இன்னும் நீங்கள் உங்களுடைய அந்த பழைய முடிவிலே தான், பழைய தப்பான முடிவிலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யூசுஃப் எங்கேயோ இருக்கிறாப்புல வருவார் வருவார் வருவார், எத்தனை வருஷமாக ஆயிடுச்சு இன்னும் அந்த நினைப்பு உங்களுக்கு மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உள்ளவங்கலாம் பேசுகிறாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டுக்கலை. ஃபலம்மா அஞ்சா அல் பஷீர், நற்செய்தி சொல்லுகிறவர் வந்த பொழுது அல்காஹு அலா வஜிஹி, அவர்களது முகத்தின் மீது அந்த சட்டையை போட்டார். பர்தத்த பசீரா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பார்வை வந்தது. கால அவர்கள் சொன்னார்கள், அலம் அக்குள்ளக்கும், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னி ஆலமும் இன் அல்லாஹி மாலா தாலமூன், அல்லாவிடமிருந்து நீங்கள் அறியாததை எல்லாம் நான் அறிகிறேன் என்று நான் ஏற்கனவே சொல்லலையா, நான் அப்பவுமே சொன்னப்பா, அப்பம்லாம் நீங்கள் கேட்கலையா பத்தியலா, யூசுப் இருந்திருக்கா பத்தியா, நீங்களாம் பொய் சொல்றீங்க, எனக்கு நல்லா தானே தெரிஞ்சிச்சு, யூசுப்பை வந்து ஓனாயி கிடச்சிருச்சு இறந்து போயிட்டா வச்சு எல்லாம் நீ கதை சொல்லுதேன்னு அப்பவுமே எனக்கு தெரியும், அதனால தானே நான் இவ்வளோ நாள் எல்லா இடத்துல எதிர்பார்த்து கையேந்தி காத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்தா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாத்துக்காண்டி பாவமணிப்பு தேடினாங்க, திரும்ப எகிப்துக்கு போனாங்க, மகனோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க என்று சொல்லி அந்த வரலாறு தொடர்கிறது. அப்போ இந்த மூணு விஷயங்களுமே, மூன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட இந்த மூன்று நிகழ்வுகளும் மூன்று வகையான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது.
பின்னால் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு அவர்களுடைய சட்டையை காரணமாக அல்லாஹ் ஆக்குகிறான். அது ஒரு பெரிய அற்புதமாக நிகழ்கிறது. அந்த வாடையை நுகர்வது, அவர்களுடைய முகத்தில் போட்ட உடனே பார்வை கிடைப்பது, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த அற்புதங்களை செய்வான் தானே. அந்த அற்புதங்களின் ஒன்றாக அது நிகழ்கிறது. சட்டை கிழித்த நேரத்தில் கிழிக்கப்பட்ட சட்டை தீர்ப்புக்கு சாட்சியாக வந்து நிற்கிறது. அதை நியாயமாக நேர்மையாக சிந்திக்கிற ஒருவருடைய அந்த சிந்தனையின் வழியாக அந்த சட்டையிலேயே அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைத்தது அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. துவக்கத்தில் அவர்களுடைய சட்டையை, பொய்யான சட்டையை கொண்டு வந்தார்கள் என்று தெரிஞ்ச உடனே பொய்யர்களிடமிருந்து வருகிற செய்தியை ஏற்கக்கூடாது என்கிற அந்த முடிவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள் என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் யூசுப் நபியினுடைய இந்த வரலாற்று பாடத்திலிருந்து, சட்டைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு அறிந்து கொள்ளவும் அதிலிருந்து பாடங்களையும் பரிப்பினைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் கற்றுத்தருகிறான். அந்த பாடங்களை பெற்று வாழ்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சியில் வசிக்கும் பாஷா என்ற சகோதரர் இரு சிறுநீரகமும் செயல் இழந்து டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்பட்டு அதற்கு ₹8 லட்சம் வரை தேவைப்படுகிறது. ஆகவே நம் ஜமாத்தை அணுகி பொருளாதார உதவியை அவர்களது குடும்பம் நாடியுள்ளனர். எனவே கீழ்காணும் வங்கிக் கணக்கிற்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் ஓர் உயிரை வாழ வைத்தாரோ அவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்